ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவீன். ஸோ நத்திங்கிட்டேருந்து அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஃபோன் 2A+ அப்படின்ற நேமில் ஒரு லேண்டிங் பேஜ் வந்திருக்கும். ஸோ இதுதான் நத்திங்குடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன், நத்திங் ஃபோன் 2A+ அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆக்சுவலி இது நத்திங் ஃபோன் 2A-லேருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி என்ன அப்கிரேட் ஆக போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது, அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அமேசான் ப்ரைம் டே சேல் இருக்குல்ல, ஆக்சுவலி இது நேத்தோட எண்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போவுமே பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் டீல்ஸ் அவங்க எண்ட் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி கொடுத்த அதே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இப்போவுமே பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். சொல்லலாம் அந்த ப்ராடக்ட்டை பற்றி, அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் போயிடுங்க. டே டு டே ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம டெலகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டு கோட் சேலும் இப்போ லைவாக இருக்குது. ஸோ அந்த டீல்ஸும் போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லலாம் இந்த மாதிரி டீல்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் நிறைய டீல்ஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2A+ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நத்திங் ஃபோன் 2A இருக்குல்ல, அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் அந்த பேரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், நத்திங் ஃபோன் 2A அப்கிரேடட் வெர்ஷன் தான் அப்படின்னு. பட் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆக போகுது, எல்லாமே அப்கிரேட் ஆக போகுதான்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் தான் அப்கிரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதில் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனே டிசைன் லுக்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க போகுதா, லுக்கில் ஏதாவது மாற்ற போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி லுக்கில் மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த லேண்டிங் பேஜில் போட்டிருக்கக்கூடிய இமேஜ் பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 2A இருக்குல்ல அந்த ஸ்மார்ட் ஃபோனே அந்த டிசைன் பேட்டர்னுடைய ஒரு க்ளோசர் இமேஜ், க்ளோசர் வெர்ஷனுடைய இமேஜ் தான் ஆக்சுவலி அங்கே அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A எப்படி இருந்துச்சோ அதே மாதிரினா அதே எக்ஸாக்டான லுக்கில் இந்த நத்திங் ஃபோன் 2A+ இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் ஆனால் அந்த டிசைன் லுக் அப்படியே இருந்தாலும் பில்டு குவாலிட்டியில் மேபி இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்பக்கம் கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த நத்திங் ஃபோன் 2A தான் நமக்கு ஆக்சுவலி பிளாஸ்டிக் பேக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. டிரான்ஸ்பரண்ட் லுக் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலும் ஆக்சுவலி பில்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மேபி சேஞ்ச் பண்ணலாம். இந்த நத்திங் ஃபோன் 2A+ வந்து நமக்கு கொஞ்சம் கிளாஸ் பேக்கோட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி லீக்ஸ் இப்போதைக்கு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க டிசைன்லாம் சேமாக இருக்கிறத பார்க்கும்போது மோஸ்ட்லி இதுவும் பிளாஸ்டிக் பேக்கோட கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் பார்ப்போம் கிளாஸ் பேக்கா இல்லை பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறாங்களா அப்படின்றத. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனி ஃபீச்சர்ஸில் என்ன அப்கிரேட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சில விஷயங்களை இங்கே அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அதில் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர், ஸோ அதுதான் ஃபஸ்ட் மெயினாக இங்கே அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக நத்திங் ஃபோன் 2A பார்த்தோம்னா மீடியேட்டர் கூட டைமென்சிட்டி 7200 ப்ரோ இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க 25,000 ரூபா பட்ஜெட்டுக்காக. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதோட அப்கிரேட் வெர்ஷன் மோஸ்ட்லி இந்த 30,000 ரூபா அந்த செக்மெண்ட்டுக்காக இந்த நத்திங் ஃபோன் 2A+ வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அப்படி 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு வருதுன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராசஸர் இருக்கும். பட் என்ன ப்ராசஸர் அப்படின்றத இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. அண்ட் லீக்ஸுமே பெருசாக இந்த ப்ராசஸர் தான் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. பட் யூகிக்கிறாங்க சில ப்ராசஸர், இந்த ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3, 7 Gen 3, அன்மீடியேட்டர் கூட டைமென்சிட்டி 8300, இந்த மாதிரியான ப்ராசஸர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில யூகம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. பட் எந்த ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான லீக் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இன்னும் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30,000 ரூபா ரேஞ்சுக்கு வருதுன்னா அந்த ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 இருக்குல்ல இதை யூஸ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி மீடியேட்டர் நத்திங் ஃபோன் 2A யூஸ் பண்ணனால அதே மீடியேட்டர் போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி மீடியேட்டர் டைமென்சிட்டி 8300 இந்த ப்ராசஸராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நத்திங் ஃபோன் 2A ஒரு அப்கிரேட் வெர்ஷன், அதை விட அப்கிரேடான ஒரு ப்ராசஸர் தான் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே சைடில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்லி அதே ஃபீச்சர்ஸ் தான். 120Hz அமலோட் டிஸ்பிளே அப்படின்றதெல்லாம் காமனாக இருக்க போகுது. பட் அதோட பிரைட்னஸ் லெவல் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக நத்திங் ஃபோன் 2A பார்த்தோம்னா 1300Nitsக்கான பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ். பட் இந்த வாட்டி அது 2000Nitsாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் மேபி டிஸ்பிளேல இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேட்டரி எல்லாம் நமக்கு மோஸ்ட்லி சேமாக இருக்கும். பட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியில் நமக்கு ப்ரீவியஸாக நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2லாம் பார்த்தோம்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கான டெக்னாலஜி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த நத்திங் ஃபோன் 2A அது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2A+ கண்டிப்பாக அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மேபி இது வந்து கிளாஸ் பேக் நமக்கு பின்னாடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸும் வரதுனால அதோட சேர்த்து இந்த ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆடாக நமக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை கேமரா சீன் வரும்போது ஆக்சுவலி கேமராடைய செட்டப்லாம் வந்து நமக்கு சேம் செட்டப் தான். பின்பக்கம் 2 50MP கேமரா, முன்பக்கம் அந்த 32
மெகாபிக்சலுக்கான கேமரா அப்படின்றதெல்லாம் சேம் அப்படியே தான் இருக்க போகுது. பட் எங்கே சேஞ்சஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி கேமராடைய சென்சார். ஸோ நத்திங் ஃபோன் டூயில் பார்த்தோம்னா சாம்சங் உடைய GN9 அப்படின்ற ஒரு சென்சார் ஆக்சுவலி GN9 அப்படின்ற ஒரு சென்சார் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி இந்த நத்திங் ஃபோன் டூ ஏ ப்ளஸில் சோனியுடைய Lite 600 அப்படின்ற இந்த சென்சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நத்திங்கில் வந்து இந்த என்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் மேட்ரு கிடையாது, அவங்க அப்டேட் தான் மேட்ரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறப்போ ஒரு மாதிரி கேமரா இருக்கும், நல்லா இருக்கும்னு வச்சுப்போம். ஸோ லான்ச் பண்ணுறப்ப கேமரா வந்து நல்லாயிருக்கும், அடுத்து ஒரு அப்டேட் கொடுத்து கேமராவை கால் பண்ணுவாங்க, அடுத்து பார்த்தா திரும்ப அப்டேட் கொடுத்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே. லாஸ்ட்டாக வந்து நத்திங் ஃபோன் டூவிலையுமே பார்த்தீங்கன்னா வந்தப்போ நல்லா இல்லைன்னாங்க, அடுத்து ஒரு அப்டேட் கொடுத்தது நல்லா இருக்குனாங்க, அடுத்து இப்போ பார்த்தா திருப்பி நல்லா இல்லைன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அவங்க சென்சார் அதெல்லாம் ஓகே, பட் அந்த அப்டேட் சைடில் அவங்க நிறையவே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்ப்போம் இந்த சோனி Lite 600 இவங்க என்ன கேமரா பர்ஃபார்மன்ஸ், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக அவங்க பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்றத. ஸோ அதனால் பார்ப்போம் இந்த நத்திங் ஃபோன் 2A+லையாவது அதை கொஞ்சம் மாற்றி ஒழுங்காக கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்னு. பட் கம்பேரிவ் நமக்கு அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நத்திங்குடைய கேமரா குவாலிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா சைலுமே ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்ப்போம் நத்திங் ஃபோன் 2A+ல எந்த அளவுக்கு பெஸ்ட் அவங்க கேமரா பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் கேமராடைய செட்டப் வந்து நமக்கு சேமாக 250 MP பின் பக்கம் முன் பக்கம் 32 MP அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்கும் அண்ட் நத்திங் OS 2.0 ஸோ அதிலே தான் வரும். ஸோ அந்த 3.0க்கான இதெல்லாம் இருக்காது. Android 14 மேலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த நத்திங் ஃபோன் 2A+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கக்கூடிய சில லீக்ஸ், ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ராங்கான லீக்ஸும் கிடையாது, சும்மா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம்னு சில லீக்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் அஃபீஷியலாக ஸ்ட்ராங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரினா எந்த ஃபீச்சருமே ஆக்சுவலி ரிவீல் ஆகலை. அண்ட் என்னுடைய சில எக்ஸ்பெக்டேஷன் என்னுடைய யூகங்களையும் வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் பார்ப்போம் இந்த மாதிரியான ஃபியூச்சரோட வருதா இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு. பட் மோஸ்ட்லி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 30,000 ரேஞ்சுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த நத்திங் ஃபோன் 2A+ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் அந்த 30,000 செக்மெண்ட்டுக்கு இந்த நத்திங் ஃபோன் 2A+ வருது அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க? ஸோ அதை நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.